Hi friends, welcome to Krishi Kitchen. நம்ம இன்னைக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பட்டாணி குருமா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு தேங்காய் திருவல் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 கிராமும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லாதவங்க பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தா ஆனால் நல்லா ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 3.5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3-4 பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு கடாயில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் சோம்பை தேங்காய் கூட வச்சு அரைப்பாங்க. அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி சோம்புத்தூளை எண்ணெயில் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குருமா. ஸோ கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி செய்யுங்க. உங்கள்கிட்ட சோம்புத்தூள் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தேங்காயோட வச்சு அரைச்சிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளர சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லேசாக வதங்கட்டும். நான் இன்றைக்கி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதையும் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். பொதுவாக ஒயிட் குருமாவுக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு தக்காளி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்க்காட்டியும் குருமா அட்டகாசமாக தான் இருக்கும். எங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும்ன்றனால நான் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான். தக்காளி நல்லா மசிய வெந்துருட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி மட்டும் நல்லா குழைய ஜூஸ் விட்டு வதங்கணும். நான் ஒரு 1/4 உலக்கு அளவுக்கு பட்டாணி வேக போட்டு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு அதோட கூடவே வேக போட்டு எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளர சேர்த்துட்றேன். நான் வேக வச்சு எடுத்திருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் சிம் பண்ணி 10 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டோம்னா நம்மளுடைய சுவையான பட்டாணி குருமா ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான சைட் டிஷ்ஷு. ஹோட்டலில் வாங்குற குருமாவோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் இருந்தோம்னா குருமா இன்னும் நல்லா வெள்ளையாக பிரைட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணனால தான் அந்தளவுக்கு ஒயிட்டாக இல்லை. ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு டைம் குருமா வச்சு பாருங்கள். கம கமன் வாசனையாக ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.